அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இஃப்தார்க்கு தான் நீங்கள் செய்யணும்னு கிடையாது, ஈவினிங் டைம் டீ காஃபியோட நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறப்ப பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு கூட பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாவை மிக்சி ஜாரில் நல்லா அடித்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நான் சீஸ் சேர்க்குறேன். உங்ககிட்ட சீஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீஸ் வந்து என்கிட்ட இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன், இல்லாட்டி பன்னீர் கூட நல்லா கிரேட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஆரிகானோ நான் சேர்க்குறேன். இதுவுமே வீட்டில் இருந்ததுனால நான் சேர்க்குறேன், இல்லைனா நீங்கள் கரம் மசாலா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ளேவர் வந்துட்டு எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். மைல்டாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நல்ல காரசாரமாக வேணும்னா இன்னுமே கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 6-7 பிரெட் எடுத்துருக்கேன். சைடில் இருக்கிற ப்ரௌன் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் பாட்டை மட்டும் எடுத்துருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த பிரெட்டு வந்து ரொம்ப குட்டி பிரெட்டுன்றதுனால ஒரு 5-7 பிரெட்டு வந்து நான் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் பெரிய பிரெட்டுனா ஒரு 3-4 பிரெட்டு இருந்துச்சுனாலே போதும். இது வந்துட்டு அந்த கிரிப்புக்காக தான் நம்ம சேர்க்குறோம். ஸோ தேவையான அளவுக்கு அந்த பிரெட்டு தூளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நல்லா ஒரு பெரிய தட்டில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை அந்த தட்டில் அப்படியே நல்லா கையாலேயே நல்லா தட்டி தட்டி இந்த மாதிரி நல்ல ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. ரொம்ப மெலிசாக தட்டாமல் கொஞ்சம் மீடியமாகவே தட்டிக்கோங்க. அடுத்தது அன்ஈவனாக இருக்கிற சைடை வந்துட்டு நீங்கள் கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த கட் பண்ணி எடுத்ததை வந்துட்டு திருப்பி தட்டி ஷேப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்புக்கு நல்லா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொறுமையாக பார்த்து கட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக இழுத்தீங்கன்னா அப்புறம் ஷேப் வந்து ரொம்ப அன்ஈவனாக வர மாதிரி ஆகிடும். ஸோ பார்த்து பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட பண்ணிக்கலாம், பட் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஷேப் பண்ணி எடுத்து பண்ணுறப்ப எல்லாமே பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு ஸ்கொயரை எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா இந்த மாதிரி கையிலே ரவுண்டு பிடிச்சிட்டு ஒரு ஐஸ்கிரீம் குச்சியில் இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. நல்லா ரொம்ப போட்டு அழுத்தாமல் மேலாப்பில் அழுத்தி விட்டிங்கனாலே போதும், அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் குச்சியில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த கட் பண்ண ஸ்கொயரை அப்படியே எடுத்து கூட நீங்கள் ரெடி பண்ணலாம், பட் இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் குச்சியில் வச்சு செய்கிறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லாலிபாப் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு இந்த மைதா பேஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரெட் க்ரம்ஸில் இதை வந்து நல்லா கோட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து பிரெட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதோட சைடை வந்துட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக வந்து பொடி பண்ணிக்கோங்க. நமக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடும். பிரெட் க்ரம்ஸில் இந்த லாலிபாப்பை சேர்த்துட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கோட் பண்ணி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அது நல்லா வந்து செட் ஆகிடும். அடுத்தது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துக்கப்புறமா இந்த லாலிபாப்பை வந்துட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்து பொறிச்சிங்கன்னா போதும். ரொம்ப நிறையாலாம் சேர்த்து ஆயிலை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு இது ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ரொம்ப டார்க் ப்ரௌனாக இல்லாமல் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. நம்ம சூப்பரான டேஸ்டியான ரொம்ப யம்மியான பொட்டேட்டோ லாலிபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே நீங்கள் தட்டி ரவுண்ட் ஷேப்பில் போடலாம், ஸ்கொயர் ஷேப்பில் போடலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் குச்சியில் வச்சு இந்த மாதிரி செய்கிறப்ப
வீட்டில் குட்டி பசங்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மயனைஸ் வச்சு கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொட்டேட்டோ லாலிபாப்பை வந்துட்டு முன்கூட்டியே செஞ்சு வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த பொட்டேட்டோ லாலிபாப் ரெசிபியை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.